டியர் சில்ட்ரன், போன கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு லைனோட ஸ்லோப் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஸ்லோப்னா என்னன்னு தெரியும் உனக்கு? ஸ்லாண்ட், அதாவது சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், சேஞ்ச் இன் வெர்டிகல் டிஸ்டன்ஸ், அதாவது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பை ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், அந்த ரேஷியோவை போட்டோம்னா நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். எம் எம் இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு தெரியும். ஆர் எம் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தா எம் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா, இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். பாருங்கள், லீனியர் ஈக்குவேஷன், எக்ஸோட பவர் ஒய்யோட பவர்லாம் ஒன் தான், மேக்ஸிமம் பவர் வந்து ஒன், டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஒன், அப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா ஏ ஆர் பி ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ, ஏ ஜீரோவாக இருக்கக்கூடாது இல்லாட்டி பி ஜீரோவாக இருக்கக்கூடாது, சரியா? இப்போது ஒரு கிராஃப் பாருங்கள், இதில் நம்ம ஒரு லைன் போட போகிறோம். என்ன லைன் அப்படின்னா தட் இஸ் இந்த எக்ஸ் ஆக்சஸே எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சஸே ஒரு லைன் தான் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எக்ஸ் ஆக்சஸில் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நேம் பண்ணால் எப்படி வரும்? மைனஸ் த்ரீ கமா ஜீரோ, மைனஸ் டூ கமா ஜீரோ, மைனஸ் ஒன் கமா ஜீரோ, ஜீரோ கமா ஜீரோ, எஸ் ஒன் கமா ஜீரோ, டூ கமா ஜீரோ. ஸோ இப்படி சொல்லும்போது எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, மாறாமல் இருக்கிற பார்ட் எது? ஒய் கோஆர்டினேட். வெரி குட். ஒய் வந்து இது எல்லாத்தையும் என்னவாக இருக்குது? ஜீரோவாக இருக்குது. எக்ஸ் தான் மாறுறதே தவிர ஒய் வந்து மாறவே இல்லை, ஒய் கோஆர்டினேட் இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் மாறவே இல்லை. இப்போ ஒய் கோஆர்டினேட் மாறவே இல்லை, அதுவும் என்னவாக இருக்குது? ஜீரோவாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருந்தது? ஜீரோவாக தான் இருந்தது. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸோட ஈக்குவேஷன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ், சரியா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ். ஏன் ஒய் ஜீரோ ஆச்சுன்னா அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸாக ஆகிடும், கரெக்டாக? என்ன எக்ஸ் ஆக்சஸ் மேலே எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒய் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ சொல்லும் போதே நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே, அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் என்னவாக இருக்கும் பார்க்கலாமா? ஒய் ஆக்சஸோட பாயிண்ட்ஸ் எல்லாம், ஒய் ஆக்சஸ் மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நேம் பண்ணால் ஜீரோ கமா ஒன், ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, அந்த மாதிரி ஜீரோ கமா ஜீரோ, ஜீரோ கமா மைனஸ் ஒன், இப்படி தானே வரும். அப்போது எந்த பார்ட், எந்த கோஆர்டினேட் வந்து இங்கே ஜீரோவாக இருக்குது? எக்ஸ் கோஆர்டினேட். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் எழுதும் போது என்னவாகும்? எஸ் சொல்லுங்க, கரெக்ட் தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது இதில் எக்ஸ் கோஆர்டினேட் ஜீரோ ஆகிடும். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போது நம்ம இதே விஷயத்தை வச்சு இன்னொன்று பார்க்கலாம். என்னதுன்னா, ஸோ இப்போது ஒய் ஆக்சஸே பார்த்தோம், எக்ஸ் ஆக்சஸே பார்த்தோம், அப்படி பார்க்காம ஒரு ஹரிசான்டல் லைன் போடுவார், ஒரு ஹரிசான்டல் லைன், சரியா? இந்த ஹரிசான்டல் லைனில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நேம் பண்ணால் நம்ம இது இந்த பாயிண்ட் எப்படி நேம் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஜீரோ கமா ஒன், இது எப்படி பண்ணலாம்? ஒன் கமா ஒன், இது டூ கமா ஒன், இது த்ரீ கமா ஒன். ஸோ அப்போ இது என்னவாகும்? மைனஸ் ஒன் கமா ஒன். இப்போ என்ன மாறவே இல்லைங்க? வெரி குட், ஒய் கோஆர்டினேட் மாறவே இல்லை. ஆனால் ஒய் கோஆர்டினேட் என்னவா இருக்கு? ஒன்னுங்கிற நம்பராக இருக்கு. ஒருவேளை இப்படி நான் இங்கே லைனை போட்டிருந்தேன்னா, இந்த லைனை இந்த ஃபோர் வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் போட்டிருந்தேன்னா, அப்போது தட் இஸ் ஜீரோ கமா ஃபோர் வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் போட்டிருந்தேன்னா, இது ஜீரோ கமா ஃபோர், இது ஒன் கமா ஃபோர், இது டூ கமா ஃபோர், இது த்ரீ கமா ஃபோர், இப்படி போகுமா? அப்போ என்ன மாறவே இல்லை? ஒய் கோஆர்டினேட் மாறவே இல்லை. ஒய் கோஆர்டினேட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே ஃபோராக இருந்தது இங்கே ஒன்னாக இருக்குது. ஒருவேளை கீழே இங்கே இங்க நம்ம பிலோ எக்ஸ் ஆக்சஸ் போட்டோம்னா என்னவாகும்? ஸோ நம்ம ஒரு இது இந்த ஹரிசான்டல் லைன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ். ஹரிசான்டல் லைனால எல்லாமே எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ இது பிலோ தி எக்ஸ் ஆக்சஸ் போட்டிருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? ஒன் கமா மைனஸ் டூ, டூ கமா மைனஸ் டூ, த்ரீ கமா மைனஸ் டூ. அப்போ எது மாறவே இல்லை? ஒய் கோஆர்டினேட் மாறவே இல்லை. இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன், இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகே, ஸோ அப்போ இந்த ஹரிசான்டல் லைனுக்கு எல்லாமே ஒய் மட்டும்தான் என்னவாக இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸ் மாறும், ஒய் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு காமனாக நம்ம சொல்லலாம். பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்.
சொல்லலாமா? ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே, ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லலாம். இது என்ன லைனோட ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன லைன்? வெரி குட், ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் லைனோட ஈக்குவேஷன், ஆர் ஹரிசான்டல் லைன் நம்ம எப்படி சொல்லுவோம்? லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ், அதுக்கான ஃபார்முலா ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ இந்த பியை பற்றி பார்க்கலாம். பி வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால், ஜீரோ விட பெரிய நம்பராக இருந்ததுன்னா நம்ம ஹரிசான்டல் லைன், தட் இஸ் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் எங்கே இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கும், அபோவ் தி எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும். அதே பி வந்து லெஸ் தேன் ஒன்னாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு கீழே இருக்கும் நம்மளோட ஹரிசான்டல் லைன். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆனால் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அது எக்ஸ் ஆக்சஸாகவே மாறிடும், தட் இஸ் இங்கே இந்த லைன் ஆகிடும். பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த ஈக்குவேஷன் என்ன வருது? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும். அப்படின்னா என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு நம்பர். ஓகே, அந்த நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம லைன் மேலே இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் நம்ம லைன் எதுக்கு மேலே இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே. நெகட்டிவாக இருந்தால் நம்ம லைன் எக்ஸ் ஆக்சஸ்க்கு கீழே இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜீரோவாக இருந்தால் எக்ஸ் ஆக்சஸாகவே நம்ம லைன் இருக்கும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ் போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த கிராஃபில் போடுறேன் அதை. ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ், அதாவது இங்கே நான் இந்த லைனை போடுறேன், பேரலல் டு ஒய் ஆக்சஸ். ஸோ இப்போ போட்டேன்னா என்ன வரும்? இந்த எக்ஸ் வந்து 2.5 வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வந்து 2.5. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 2.5, 1, திஸ் இஸ் 2.5, 2, திஸ் இஸ் 2.5, 3. ஓகே, அப்போ இந்த லைன் நம்ம பேரலல் டு ஒய் ஆக்சஸ் போட்டிருக்கோம். அப்போ எது மாறாம வந்திருக்கு? எக்ஸ் கோஆர்டினேட் மாறல. அப்போ இது அதே மாதிரி நெகட்டிவ் சைடு போட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -3, 0 வழியா நம்ம லைன் போகும், வெர்டிக்கல் லைனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வெர்டிக்கல் லைன் பாசஸ் த்ரூ -3, 0. அப்போ இந்த பார்ட் இந்த பாயிண்ட் வந்து -3, 0, இது -3, 1, இது -3, 2. அப்போ எது மாறல? எக்ஸ் கோஆர்டினேட் மாறல. அப்போ இந்த நம்ம லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ் போடும்போது எக்ஸ் கோஆர்டினேட் மாறல. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். நம்ம எக்ஸோட எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னு எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேற ஏதாவது ஒரு லெட்டர் கொடுக்கலாம், கே ஆர் சி. ஓகே, ஸோ இங்கே நான் கே கொடுக்கேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது எந்த லைனோட ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். So, equation of a line parallel to y-axis தான் இந்த equation. ஒரு line parallel to y-axis போச்சுன்னா அந்த equation எப்படி இருக்கும்? x is equal to k-ன்னு இருக்கும். இந்த k பாருங்க, k வந்து எஸ் கே எப்படி இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் y ஆக்சஸ்க்கு ரைட் சைடில் நம்ம லைன் இருக்கும். k பாருங்க இங்கே ப்ளஸ் 2.5, அப்போது ரைட் சைடில் இருக்கும். கே வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில், ஒய் ஆக்சஸ்க்கு லெஃப்ட் சைடில் நம்மளுடைய வெர்டிக்கல் லைன் இருக்கும். சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். பேரலல் டு ஒய் ஆக்சஸ்னா வெர்டிக்கல் லைன் இல்லையா? சரி, கே வந்து ஜீரோவாக இருந்தால் என்னவாக இருக்கும்? கே ஜீரோவாக இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இங்கே இருக்குமா இந்த லைன்? தட் இஸ் அவர் ஒய் ஆக்சஸ். ஸோ கே பாசிட்டிவாக இருந்தால் ஒய் ஆக்சஸ்க்கு ரைட் சைடில் நம்மளோட வெர்டிக்கல் லைன் இருக்கும். கே நெகட்டிவாக இருந்தால் ஒய் ஆக்சஸ்க்கு லெஃப்ட் சைடில் நம்மளோட வெர்டிக்கல் லைன் இருக்கும். கே ஜீரோவாக இருந்தால் ஒய் ஆக்சஸே நம்மளோட லைன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 4 விஷயங்கள் கற்றுட்டோம். என்னென்னா ஈக்குவேஷன்ஸ், 4 ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ் x is equal to k. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே.